வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, இந்த பரங்கிக்காய் வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ண போறோம். இந்த பரங்கிக்காய் வச்சு நம்ம கூட்டு செஞ்சிருக்கலாம், பொரியல் செஞ்சிருப்போம். இதை வச்சு நம்ம அதிரசம் செய்ய போறோம். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த பரங்கிக்காய் வந்து நான் ஒரு 1/2 கிலோ எடுத்து வச்சிருக்கேன். இந்த தோல்லாம் நல்லா இழைச்சிட்டு நல்லா துருவி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அதிரசம் எப்படி செய்யலாம் இதோட அளவுகளை பார்க்கலாம். நம்ம 1/2 கிலோ பரங்கிக்காய் எடுத்து தோல் எடுத்து நல்லா துருவி எடுத்து வச்சிருக்கோம். இதுக்கு தேவையான பொருள் வந்து 1/2 கிலோ வெல்லம், 1/2 கிலோ அரிசி மாவு, 5 ஏலக்காவை பொடிச்சு வச்சிருக்கு மிக்சியில போட்டு. இனி எப்படி செய்யலான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல நல்லா துருவி வச்சிருக்க பரங்கிக்காவை ஒரு வடைச்சட்டி அடுப்புல வச்சிருக்கேன், போட்டுக்கலாம். வடைச்சட்டியில நம்ம பரங்கிக்காய் சேர்த்தாச்சு. இதுக்கு வந்து 1 டம்ளர் தண்ணி வந்து எடுத்து வச்சிருக்கேன். இது கொஞ்சம் வேக வைக்கணும், ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி போட்டு வேக வைப்போம். அதுக்குள்ள நம்ம வெல்லம் எடுத்து வச்சிருக்கோம்ல, வெல்லத்துல வந்து 1 டம்ளர் தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கிடுவோம் அடுப்பை பற்ற வச்சு. வெல்லத்துல 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சாச்சு. இனி நம்ம பூசணிக்காய் வேக வச்சிருந்தோம்ல, சிம்ல வச்சு 10 நிமிஷம் வேக வச்சாச்சு. பூசணிக்காய் வந்துருச்சு. நம்ம இதுல வந்து வெள்ளப்பாக ஊற்றணும். வெள்ள கரைச்சி வச்சிருக்கோம்ல வெள்ளத்தை இதுல பாகுல சேர்த்துக்கிடுங்க. பூசணிக்காவில நம்ம வெள்ள கரைசல் ஊத்தி நல்லா மிக்ஸ் ஆகணும். பூசணிக்காவில அடுப்பு நல்லா கூட்டி வச்சுக்கலாம். நல்லா கலந்துக்கிடுங்க. வெள்ளமும் பூசணிக்காவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஒன் போல நல்லா மிக்ஸ் ஆயிட்டு இல்ல, ஒன் போல கலந்துருச்சு. இந்த சமயத்துல நம்ம ஏலக்காய் பொடி போட்டுக்கிடுங்க. இனி நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கீழே இறக்கி வச்சுக்கிடுவோம். இறக்கி வச்சு நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல அந்த மாவு போட்டு கொஞ்சம் கொஞ்சமா கிளறணும். மாவு போட்டு கொஞ்சம் கொஞ்சமா கலந்துக்கிட்டே இருக்கலாம். நம்ம அதிரசத்துக்கு மாவு ரெடி ஆயிருச்சு. நம்ம எடுத்து வச்சிருந்த மாவு கலந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. எல்லாத்தையும் போட்டுக்கிடுங்க. போட்டு நல்லா கலந்து ஒன் போல மிக்ஸ் ஆயிடணும். மாவு, இந்த பூசணிக்காய், வெல்லம் எல்லாம் ஒன் போல கரைஞ்சி அதிரசம் பிடிக்கிற பதத்துக்கு வந்துடும். அதிரசத்துக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு பற்ற வச்சு கடாயி வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கோம். இதுல இருந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்துக்கிடுங்க. இந்த மாதிரி சின்ன உருண்டை எடுத்து, இந்த மாதிரி நான் எண்ணெய் கவர் எடுத்து வச்சிருக்கேன். வாழையில ஏதோ உடம்புல பால் கவர் ஏதோ ஒரு கவர் எடுத்து இந்த மாதிரி சின்னதை தட்டிக்கிடுங்க. நடுவில் ஓட்டை போட்டு இந்த மாதிரி எண்ணெய் கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி அடுத்தது போட்டுக்கலாம். இதுல 2-3 போட்டுக்கலாம். இந்த மாதிரி மாத்தி போட்டுக்கிடுங்க. ஒரு பக்கம் வந்துருச்சு, அடுத்த பக்கம் மாத்தி போட்டுக்கலாம். அடுப்பை வந்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் மீடியமா வச்சு வேக வைக்கணும். சூப்பரா வந்துருக்கு பாருங்க அதிரசம். நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். சுவையான பரங்கிக்காய் அதிரசம் ரெடி பண்ணியாச்சு. இது சிம்பிளான ரெசிபி. நம்ம வந்து அதிரசம் செய்யணும்னா அரிசி ஊற வச்சு சளிச்சு பாகு காய்ச்சி பக்குவம் பார்த்து செய்யணும். இது வந்து எந்த பக்குவமும் தேவையில்லை. நம்ம பரங்கிக்காய் அரிசி மாவு வெல்லம் இருந்தால் போதும், ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இது எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்க. இதுவும் நம்ம 4-5 நாள் வெளியே வச்சே சாப்பிட்டுக்கலாம். இது ஒன்றும் கெட்டு போகாது, அதிரசம் மாதிரியே தான். இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. எப்படி வந்திருக்குன்னு எங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.